கண்ணதாசன் மரணத்துக்கு காரணம் மது வருந்தியது. இதை கேள்விப்பட்டதும் மது வருந்தியது அப்படின்னார். கண்ணதாசன் இறந்த செய்தி கேட்டு வாலி சொன்னார், எத்தனையோ எழுத படிக்க தெரியாதவர்களுள் யமனும் ஒருவன் ஒரு நல்ல கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான் என்று சொன்னார். கண்ணதாசனின் நிலைத்த புகழுக்கு காரணம் அவருடைய தத்துவ வித்துக்களே என்பது என் வாதம். நான் சொல்லுகிறேன், காதலிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. ஒருவேளை காதலித்து தோற்று போகிறவன் தத்துவவாதியாகலாம். யாருமே காதலிக்கவில்லை என்றால் அவன் தத்துவ ஞானியாகலாம். கவியரசு கண்ணதாசனை வேண்டுமானால் இப்படி சொல்லலாம், காற்றில் கலந்த கண்ணதாசன் என்று ஒரு நூலை எழுதி கண்ணதாசனை படிக்கிறவர்களுக்கெல்லாம் பாட புத்தகம் போல எழுதிய நடுவர் அவர்கள் உங்களை நான் வணங்கி மகிழ்கிறேன். நீங்கள் இப்படி சொல்லலாம், கண்ணதாசன் தத்துவத்தை காதலித்தார், காதலையே தத்துவமாக பார்த்தார் என்று யோசிக்கலாம். யோசிக்கலாம், நீங்கள் ஒரு பெண் திருமணமான அன்றைக்கு அந்த முதல் இரவில் அவள் பெறுகிற இல்லற சுகத்தை யாராலும் வெளிப்படையாக சொல்லிவிட முடியாது. எழிலான கூந்தல் களையாதோ, எனக்கு பாட தெரியாதுங்க, ஏன்னா நான் பாடி கூந்தலை பரட்ட மாதிரி களைச்சிடக்கூடாது. எழிலான கூந்தல் களையாதோ, இதமான இன்பம் மலராதோ, மலராத பெண்மை மலரும், முன்பு புரியாத உண்மை புரியும். புரியும், பல பேருக்கு புரியும். புரியும், இதை பார்த்துட்டு சென்சார் போர்டில் இருக்கிறவன் சொன்னான், இதில் சொல்லப்பட்டிருக்கிற சங்கதியை நினைக்கும் போது சென்சாரில் வெட்டிவிட தோணுகிறது. ஆனால் இதை கூட ஒரு தத்துவமாக எழுதியிருக்கில்ல, அதை விட்டுவிட தோணுகிறதுன்னு சொன்னான் சார். சொன்னான் சார், நீங்கள் ஒன்றும் இல்லை சார், என்ன என்னுடைய பேச்சின் சுருக்கமே அதுதான், கண்ணதாசன் தத்துவ வரிகளை எழுதிவிட்டு போனவர் அல்ல, அவர் தத்துவமாகவே வாழ்ந்துவிட்டு போனவர். வாழ்ந்துவிட்டு போனவர். திருச்சியில் ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சார் சார். நடத்தி வச்சவர் அந்த மூணு முடிச்சுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் சார். வேற ஒன்றும் இல்லை, இப்படி மூணு முடிச்சு ஏன் போடுறோம்னா, நாம் அந்த பொண்ணு பிறந்த வீட்டுக்கும் பெருமை தரணும், புகுந்த வீட்டுக்கும் பெருமை தரணும், சொந்தக்காரங்களுக்கும் பெருமை தரணும், வாழ்ந்த தலைமுறைக்கும் பெருமை தரணும், வளருகிற தலைமுறைக்கும் பெருமை தரணும், நிகழ்கால தலைமுறைக்கும் பெருமை தரணும். இதுக்கு தான் மூணு முடிச்சுன்னாரு சார். இதை பேசி முடிச்சுட்டு கீழே வந்த உடனே அவர் கையை பிடிச்சி ஒருத்தர், கவிஞரே இப்படி ஒரு விளக்கத்தை நாங்கள் கேட்டதே இல்லைங்க, ஆடாடாடாடா மூணு முடிச்சுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை கேட்டதே இல்லை. ஒரு முறை சொல்லலாம், ரெண்டு முறை சொல்லலாம், அது நியாயம். அவன் பிடிச்ச பிடி ரொம்ப பிடி, இப்படி ஒரு முடிச்சு இப்படி ஒரு முடிச்சினார். கவிஞர் கோவம் வந்துருச்சு, ஓ சும்மாரியா, நாலு முடிச்சு போட்டாலும் எதேன்னு சொல்லுவோம்யான்னார். சார் இந்த மனசு இருக்குல்ல, இப்போ நான்லாம் என்னை யாரேன்னு அப்படி கை கொடுத்து இப்படி ஒரு செய்தி சொல்லிட்டீங்களே தம்பி, நான் இங்கேயே நைட்டு தங்கிடுவேன் சார். இப்படியெல்லாம் யாரும் சிந்திக்க முடியாது. நான் வந்து இதை வந்து ரெண்டு மாதமாக சிந்தித்தேன், இது சிந்தனை முத்து, இது தத்துவ வித்து அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் சார். ஆனால் அவர் பொசுக்குன்னு சொன்னார். அது சொன்னது அவர் மனசை மட்டும் இல்லை சார், இப்படிலாம் நிறைய பேர் மேடையில் சொல்லுவாங்க, அதையெல்லாம் நீங்கள் உண்மையின்னு நம்பிடாதீங்க, எதுக்கும் நம்மளும் சொல்லுவான்னு நம்மளை பற்றியும் போட்டு உடைச்சார் பார்த்தீங்களா. அதுதான், நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிருக்காரு சார், எவ்வளவு வேதனையில் உள்ளவர் கவிஞர். கோர்ட்டு படியேறாத நாள் இல்லை, கடன் கொடுத்தவன் என் வீட்டு கதவை தட்டாத நாள் இல்லை, என் வீட்டுக்கு கோர்ட்டு சம்மன் வராத நாள் இல்லை, அப்படிப்பட்டவர் அங்கே போனார். இல்லை போயிட்டு எல்லா கிரகமும் சொல்லண்டு சொல்லண்டு அடிக்குது அவரை. இப்போ நவகிரகத்தை கும்பிட்டுக்கிட்டு வர்றாரு, சும்மா இல்லை வரணும், கும்பிட்டுக்கிட்டு வரணும்ல. இப்படி கும்பிட்டுக்கிட்டு வந்தவர் பின்னாடி வந்தவர்கிட்ட சொன்னார், நவகிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஒன்றும் ஒன்றும் பார்த்துக்காது. இப்படி கும்பிட்டுக்கிட்டு வந்தவர் சொன்னார் பக்கத்தில் இருக்கிட்ட, என்னையா நம்ம கட்சியோட செயற்குழு கூட்டம் நடக்குதுன்னார். நான் எந்த கட்சியிலாம் சொல்லலை, எந்த கட்சியிலாம் சொல்லலை, என்ன குசும்பு. நீங்கள் அவர்கிட்ட ஒரு முறை கேட்டாங்க சார், அவரே சொன்னார் சார், முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு மேடையில் சொன்னார், கண்ணதாசனுடைய பேச்சு நேற்றைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சு அப்படின்னார். அன்னைக்கு சாயந்தர கூட்டத்தில் கண்ணதாசன் சொன்னார், என்னை பார்த்து நண்பர் கருணாநிதி,
நேற்றைக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கு ஒரு பேச்சு என்று சொல்லுகிறார். என்னோடு இத்தனை ஆண்டுகள் பழகியும் கூட அவர் என்னை புரிந்திருக்கிறார், என்னை புரியவே இல்லை. நான் காலையில் ஒரு பேச்சு, மாலையில் ஒரு பேச்சு பேசுகிறவன்னார். நீங்கள் அவர் தான் சார் சொன்னேன், நீங்கள் ஒரு கட்சியில் கூட உருப்படியாகவே இருந்ததில்லையே, ஏன் கட்சி மாறிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க சார். கண்ணதாசன் சொன்னார், நான் ஒரே இடத்தில் தான் இருக்கிறேன், என் தலைவர்கள் தான் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றார். நீங்கள் அவர்கிட்ட கேட்டாங்க, உங்கள் ஓட்டு எப்பொழுதும் யாருக்குன்னார். கண்ணதாசன் சொன்னார், என் ஓட்டு எப்பொழுதும் கெட்டவர்களுக்குன்னார். சார் நீங்கள்லாம் நிகழ்காலத்தையாவது பொருத்தி பார்த்து எனக்கு வம்பு வாங்கி வச்சிடாதீங்க. சார் ஒரு தேர்தலில் நல்லவன் இருக்கிறான், ஒரு கெட்டவன் இருக்கிறான், உங்கள் ஓட்டு யாருக்குன்னாரு. கண்ணதாசன் சொன்னார், என் ஓட்டு எப்போதும் கெட்டவனுக்குத்தான்னார். ஏன் நல்லவனுக்கு வாக்களித்து ஒரு வாய்ப்பு அளிக்க கூடாதான்னாரு. நல்லவனை நான் கெட்டவனாக்க விரும்பவில்லைன்றார். நான் அவரே எழுதுகிறார், நான் அரசியலில் இருக்கிறேன், எனவே அயோக்கியத்தனமெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். நான் எழுத்தாளனாக இருக்கிறேன், எனவே வறுமையை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நான் கலைத்துறையில் இருக்கிறேன், எனவே மேடு பள்ளங்கள் எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். பட்டவர்த்தனமாக சொன்னார் சார். நான் சொல்கிறேன், காந்தியடிகளின் சத்திய சோதனைக்கு அடுத்து தமிழில் ஒருவர் தன்னுடைய பலவீனங்கள் அத்தனையையும் பகிரங்கமாக சொன்ன இரண்டாவது சுயசரிதை கண்ணதாசனுடைய சுயசரிதை என்று சொல்லலாம். நீங்கள் அதனால்தான் கவியரசரே, உன்னுடைய வனவாசம் மனவாசம் இரண்டுமே எங்களுக்கு மலர்வாசம், மலர்வாசம். நீங்கள் கவியரசர் சொல்கிறாரு, எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் நான் வாழ்ந்துவிட்டேன், எனவே எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிற யோக்கியதை எனக்கு உண்டு என்று சொன்னார் கண்ணதாசன். சொன்னார், நீங்கள் மாப்போசி ஐயாவை பற்றி சொன்னீங்கள, மாப்போசி அவர்கள் நடுவராக இருக்கிறார், குடும்ப கட்டுப்பாடு பற்றி பட்டிமன்றம், கவியரசர் கண்ணதாசன் ஒரு அணிக்கு தலைவர். எதிரணியிலிருந்து ஒரு சொன்னார், 14 பிள்ளைகளை பெற்றெடுத்த கண்ணதாசனுக்கு குடும்ப கட்டுப்பாடு பற்றி பேச என்ன யோக்கியதை இருக்கிறது, அவரை மேடையிலிருந்து கீழே இறக்குங்கள்னார். அமைதியாக இருந்தார் கவியரசர். அவர் பேச்சு வரும்போது சொன்னார், 14 பிள்ளைகளை பெற்று கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அல்லல் பட்டு அவதிப்பட்டு தொல்லைப்படுகிற எனக்குத்தான் குடும்ப கட்டுப்பாடு பற்றி பேச யோக்கியதை இருக்கிறது. 2 பிள்ளையை பெற்ற எதிரணி தலைவருக்கு யோக்கியதை இல்லை, அவரை முதல்ல கீழே இறக்குங்கன்னார், கீழே இறக்குங்கன்னார். நீங்கள் கண்ணதாசன் சொன்னார், சார் அவங்க வீட்டில் பையங்களுக்கு ரிசல்ட் வரும் சார், ரிசல்ட் வந்துட்டா பாஸ் ஆனவங்களுக்கெல்லாம் 100 ரூபா கொடுப்பார் சார், ஃபெயிலானவங்களுக்கு 200 ரூபா கொடுப்பார். மற்றவன்லாம் சொல்லுவான், எப்பா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஃபெயிலாகிருப்போமே அப்பா. அப்போ நான் கண்ணதாசன் சொன்னார், டே நீ எல்லாம் பாஸ் ஆகிட்டங்கிற சந்தோஷம், அப்புறம் 100 ரூபா சந்தோஷம், அவன் ஃபெயில் ஆகிட்டான்டா, அதனால் அவன் ஆறுதல் தேடுறதுக்காக 100 ரூபா கூட கொடுத்தேன்னா. ஆனால் வரலாறு இப்படி சொல்கிறது, கண்ணதாசனுடைய மகனாய் பிறந்து ஃபெயிலாகி 200 ரூபா வாங்கினவர் தான் பின்னாளில் மருத்துவராயிருக்கிறார், மருத்துவராயிருக்கிறார். நீங்கள் ஒரு உலகத்தில் எல்லாம் எப்படி ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்கு என் குடும்பத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் பார் கண்ணதாசன். ஏன்னா எங்கள் பையன் ஐயா ஒருத்தன் முன்னாடி வகுப்பு போயிட்டான் அப்படின்னா தம்பி வரட்டும்னு அந்த வகுப்பில் ஃபெயில் ஆகி தம்பி எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒன்றா வர்ற என் குடும்பத்தை பார்த்து பாரத நாடு ஒற்றுமையை கற்றுக்கொள்ளணும்னார். ஜவுளி கடைக்கு போனார் சார், பையனுக்கு சட்டை வேணும்னாரு. என்ன சைஸுன்னு ஜவுளி கடைக்காரங்க, என்னென்ன சைஸு உங்கள் கடையில் இருக்கோ அதில் எல்லாம் ஒரு சைஸு கொடு, எங்கள் வீட்டில் எல்லா சைஸ்லையும் பிள்ளைங்க இருப்பான்னா சார். நீங்கள் நான் இப்படி சொல்கிறேன் சார், சார் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுங்க, பொய்மானை தேடி புறம்போன ராமனையும் தெய்வம் என்று சேர்த்து பெயர் வைப்பது ஏனடியோ. பொய்மானை தேடி புறம்போன ராமனையும் தெய்வம் என்று பெயர் சேர்த்து சொல்வது ஏனடியோ. தெய்வம் என்று பெயர் சேர்ப்பது ஏனெனிலோ, தெய்வமே தர்மத்தை தேடி போனது தானடியோ, தானடியோ. காட்டினிலே சீதை கனலாக பொங்காமல் கண்ணீரால் கரைந்து போனது ஏனடியோ. காட்டினிலே அவள் கரைந்து போனது ஏனெனிலோ, பாட்டினிலே கம்பனுக்கு பல பொருள் சேர்ப்பது தானடியோ. சூதாட்டத்தில் துணை வராத கண்ணனவன் போராட்டத்தில் பொங்கி வந்தது ஏனடியோ. போராட்டத்தில் பொங்கி வந்தது ஏனெனிலோ,
யாரோடு கூட்டணி என்று அதுவரை முடிவாகாதது தானடியோனார். நீங்க கண்ணன் கிட்ட கேட்கல பாஞ்சாலி, ஆனா கண்ணதாசன் ஒரு காட்சி வைக்கிறாரு. கண்ணன் கிட்ட பாஞ்சாலி கேட்டாலாம், ஏங்கண்ணா இந்த போராட்டத்தில் கடைசியில் எங்களுக்கு துணை வந்தில்ல, அப்போ சூதாட்டத்திலே வந்திருந்தீன்னா இவ்வளவு உயிர் சேதம் வந்திருக்காது, பாரத போர் நடந்திருக்காது, எங்களில் பல பேர் செத்துருக்க மாட்டாங்க, அவங்களில் பல பேர் செத்துருக்க மாட்டாங்கலாம் கேட்டாங்களாம். கண்ணன் கேட்டானா, இப்போ என்ன சொன்ன, சூதாட்டத்துக்கு கூட வந்திருக்கும்னு சொன்னியா, சூதாட்டத்துக்கு யார் கூப்பிட்டா அப்படின்னா, துரியோதனன் தான் கூப்பிட்டான். யாரை கூப்பிட்டா, என் புருஷன் தருமரை கூப்பிட்டான். கூப்பிட்டானா, ஆ கூப்பிட்டான். விளையாண்டாங்களா, ஆ விளையாண்டாங்க. யாரோடு விளையாண்டான்னா, விளையாடப்ப மட்டும் சகுனியோட விளையாண்டான்னா, எவன் கூப்பிடுறானோ அவனோட விளையாடுறது தான் முறை. ஏன் கூப்பிட்டவன் விளையாடலன்னா, இல்லை எனக்கு பதிலாக என் மைத்துனன் சகுனி விளையாடுவான்னு அவன் சொல்லிட்டான்னா. அப்போ கண்ணன் கேட்டான், ஓம் புருஷன் எனக்கு பதிலாக என் மாமன் கண்ணன் விளையாடுவான்னு சொல்லியிருந்தான்னா, அப்போவே நான் விளையாடி இருந்திருப்பேன், கூப்பிடலையே தாயின்னா. இப்போ கண்ணதாசன் எழுதுறாரு, ஒரு சகுனியை துரியோதனை நம்பின அளவுக்கு கூட உன் தருமன் இந்த கண்ணனை நம்பலையே தாயி. கெட்டவன் கெட்டவனை நம்புற அளவுக்கு நல்லவன் நல்லவனை நம்ப மாட்டான் தாயினாக்கா. அதான் இப்படி நான் சொல்லி முடிக்கிறேன் நடுவரவர்களே. கவியரசரே, கண்ணதாசனே, நீ கோப்பையில் முழுக முழுக தமிழ் கவிதை கரையேறியது. நீ மட்டும் முழுகாமல் இருந்திருந்தால் தமிழ்தாய் நிரந்தரமால் முழுகாமலே இருந்து இன்னும் கவிதை பெற்றிருப்பாள். நீ பாதி வழியே வந்து பயணத்தை முடித்து கொண்டு போய்விட்டாய். உன் புத்தகங்கள் தான் எங்களுக்கு போதி மரமாக இருக்கிறது. நீ அழுது கொண்டு பாடிய பாடலெல்லாம் எங்களுக்கு ஆறுதலை தருகிறது. நீ உன் கவலைகளை நினைத்து எழுதிய பாடலெல்லாம் எங்கள் காயங்களுக்கு மருந்து தருவதால் உன் பாட்டு வைத்தியம்தான் எங்களுக்கு நாட்டு வைத்தியம். வாலி சொன்னார், கண்ணதாசன் மரணத்துக்கு காரணம் மது வருந்தியது. இதை கேள்விப்பட்டதும் மது வருந்தியது அப்படின்னார். கண்ணதாசன் இறந்த செய்தி கேட்டு வாலி சொன்னார், எத்தனையோ எழுத படிக்க தெரியாதவர்களுள் யமனும் ஒருவன் ஒரு நல்ல கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான் என்று சொன்னார். நான் கூட நினைக்கிறேன், யமன் கிழித்து போடவில்லை, புவியரங்கத்தில் கவியரங்கம் நடத்தியது போதும், கண்ணதாசா தேவலோகத்தில் வந்து பாடும் என்று அழைத்திருக்கலாம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.